தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சேது சமுத்திர திட்டம் குறித்த தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்தில் ராமர் குறித்து காரசார வாக்குவாதம் ஏற்பட்டது. ராமர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் என்று சில உறுப்பினர்கள் கூற அவர் ஒரு அவதார புருஷர் என்று சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ராமர் குறித்த பேச்சால் சட்டப்பேரவையில் சிறிது நேரம் அனல் வீசியது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த சேது சமுத்திர திட்டம் குறித்த தனி தீர்மானத்தின் மீது பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் மாரிமுத்து, ராமரின் பெயரால் அரசியல் ஆதாயம் தேடுவோரும் மூட நம்பிக்கையால் பாதிக்கப்பட்டவர்களும் தான் சேது சமுத்திர திட்டத்திற்கு தடையாக இருக்கிறார்கள் என்று கூறினார். காப்பிய நாயகன் ராமரின் பெயரால் அரசியல் ஆதாயம் தேடுகிறவர்களும் மூட நம்பிக்கையால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த திட்டத்திற்கு தடை போட்டார்கள். இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. மேலும் மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர் நாகை மாலி பேசும்போது, ராமாயணம் என்பது முழுக்க முழுக்க கற்பனை கதை என்றும் ராமர் பாலம் என கூறி மத்திய அரசு இத்திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டதாக புகார் கூறினார். கட்டுக்கதைகளையும் கற்பனைகளையும் நம்பிக்கைகளையும் சிலர் வரலாறு என சொல்கிறார்கள். இதை மக்கள் நம்ப வேண்டும் என முயற்சிக்கிறார்கள். கட்டுக்கதைகளும் கற்பனைகளும் நம்பிக்கைகளும் வரலாறு ஆகாது. ராமாயணம் ஒரு மகத்தான இலக்கிய படைப்பு. கம்பனின் கவித்திறன் இதில் கொட்டி கிடக்கிறது. ஆனால் இது ஒரு கற்பனை காவியமாகும். இதனால் கொதித்தெழுந்த பாஜக உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், ராமாயணம் கற்பனை கதை என்று சொல்வதை ஏற்க முடியாது என்றும், தெய்வ வழிபாட்டை குறை சொல்வதை ஏற்க முடியாது என்றும், இவற்றை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் கூறினார். அதாவது ராமரை நாங்கள் தெய்வமாக வழிபடுகிறோம், ராமர் பாலம் கட்டினாரா என்பது வேறு விஷயம். ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கற்பனை கதை மூட நம்பிக்கைங்கிறது கம்யூனிஸ்ட் பாணியில் பேசினாலும் இந்த அவையில் அதில் இடம்பெறக்கூடாது. உண்மையாக நான் கண்டிக்கிறேன். இதை தயவுசெய்து இனிபோன்ற நிகழ்வுகள் நிச்சயமாக வரக்கூடாது. இது வந்து ஒரு தெய்வ நம்பிக்கை, ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வுகள், இந்த உணர்வுகளை போய் மூட நம்பிக்கை இப்படியெல்லாம் பேசுவது எப்படி அனுமதிக்க முடியாதெல்லாம். இதெல்லாம் அவை குறிப்பில் தயவுசெய்து நீ நீக்க வேண்டும். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தெய்வத்தை பற்றி யாரும் குறை சொல்லவில்லை என்றும், தெய்வத்தை பயன்படுத்தி திட்டத்தை செயல்படுத்த விடாமல் தடுத்துவிட்டனர் என்று தனது கருத்தை பதிவு செய்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவரோட யாரும் தெய்வத்தை பற்றியோ மதத்தை பற்றியோ அவர் குறை சொல்லி பேசல, அதை பயன்படுத்தி தடுத்து விட்டார்கள் என்று தான் சொன்னாங்களே தவிர யாரும் விமர்சித்து பேசல. அப்படி பேசியிருந்தால் நீங்கள் சொல்வதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். முதலமைச்சர் கருத்தை ஆமோதிக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் செல்வ பெருந்தகை, ராமாயணம் சிறந்த கற்பனை கதை என்பதை மகாத்மா காந்தியும் நேருவும் பல இடங்களில் பதிவு செய்துள்ளதாக கூறினார். சச்சரவு செய்யணும், யார் மனசை புண்படுத்தணும்னு பேசல. வரலாற்றை திரித்து கூறக்கூடாது, வரலாற்றை மறைக்க கூடாது. நாம வந்து வரலாற்றை வரலாற்றா பேசணும் தான் சொல்றோம். அதை கூட ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை எதிர்கட்சிகளுக்குன்னா என்ன செய்ய முடியும்? இதனால் ஆத்திரமடைந்த அதிமுக உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன், 100 கோடி மக்கள் பின்பற்றும் ராமரை கற்பனை கதாபாத்திரம் என்று கூறுவது மனதை புண்படுத்துவதாக உள்ளது என்றும், அவர் ஒரு அவதார புருஷர் என்று உச்சஸ்தாயில் கூறல் எழுப்பினார். இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. 100 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் பின்பற்றுகிற ஒரு மதத்தினுடைய நாயகன் ராமர், நாங்கள் ஒரு நாளைக்கு 1000 முறை ராமர் என்பவர் அவதார புருஷர். முதலமைச்சர் கொண்டு வந்த சேது சமுத்திர திட்டம் தொடர்பான தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறினாலும் ராமர் குறித்த பேச்சால் சட்டப்பேரவையில் சலசலப்பு ஏற்பட்டது.